ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th மேத்தில் 10th சாப்டர் செயல்முறைகள் ஆராய்ச்சி. அந்த இது வந்து ஏற்கனவே சம்ஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து எடுத்துக்காட்டு 10.  மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு மற்றும் மீப்பெருவின் மீச்சிறு மதிப்பு. இது இந்த தலைப்பில் நம்ம எக்ஸாம்பிள் 10.10 வந்து இப்போது பார்க்குறோம். கீழ்கண்ட அளித்தல் அணியை கருதுக. கொடுக்கப்பட்ட அணியிலிருந்து சூழ்நிலைப்பாட்டின் நிகழ்தகவுகள் தெரியாத நிலையில் எளிய சிறந்த செயல்பாட்டை காண்க. இது செம்மெல்லாம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. இதில் வந்து செயற்பாடு ஆக்டிவேஷனும் சிச்சுவேஷனும் கொடுத்துருக்கு, செயற்பாடு மற்றும் சூழ்நிலை. இதில் ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய மினிமம் வேல்யூவை எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய மினிமம் என்ன? இது வந்து 5. இந்த 5 எடுத்து இங்கே எழுதிக்கும். செகண்ட் ரோவில் வரக்கூடியது 8, 7, 8, 23. 7 வந்து மினிமம் வேல்யூ. இந்த 7 மினிமம் வேல்யூ 21, 18, 12, 21 12 வந்து மினிமம் வேல்யூ. தென் 30, 22, 19, 15 15 வந்து மினிமம் வேல்யூ. இந்த மினிமம் வேல்யூ எல்லாமே ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதனுடைய மீப்பெரு மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வரக்கூடிய மீப்பெரு என்ன மதிப்பு என்ன? 15. எனவே இந்த 15க்கான செயல்பாடு எது? இந்த 15க்கான செயல்பாடு A4. ஸோ A4 என்பது சிறந்த செயல்பாடு ஆகும். அடுத்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு 10.11. ஒரு வியாபாரி 3 மாற்று நடவடிக்கைகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு மாற்று நடவடிக்கைக்கும் இயலக்கூடிய 4 நிகழ்வுகள் உள்ளன. ஒவ்வொரு செயல் நிகழ்வு சேர்க்கைக்கான நிபந்தனை பங்களிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து XYZ அப்படிங்கிறது மாற்று நடவடிக்கை. தென் அளித்தல்கள் நிபந்தனை நிகழ்வுகள் ABCD. இப்போ போன சமயம் பார்த்த மாதிரியது வியாபாரி மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு கோட்பாட்டினை பின்பற்றுகிறாரெனில் அவர் எந்த மாற்று நடவடிக்கையை தேர்ந்தெடுக்கிறார்? XYZ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதில் கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே தான். இதில் என்ன பண்ணணும்னா இதில் லோயஸ்ட் இது -10 தான் லோயஸ்ட்டு. தென் Y-ல -4, 12, 18, -2 எப்போவுமே மைனஸில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஸ்மாலர் வேல்யூ. ஸோ -4. தென் இதில் என்ன வரும்? 0. ஸோ இதில் இருக்கிற எல்லா மினிமம் வேல்யூவும் எடுத்துட்டு அதில் மேக்ஸிமமாக என்ன இருக்கோ அது எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்டு பேராக எழுதிட்டு இதில் -10, -4, 0 எது மேக்ஸிமம்? 0 தான் மேக்ஸிமம். ஸோ 0. ஸோ 0க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மாற்று நடவடிக்கை இஜெட். ஸோ இஜெட் என்ற மாற்று நடவடிக்கையை வியாபாரி தேர்ந்தெடுப்பார். அடுத்து எடுத்துக்காட்டு 10.12. இந்த அட்டவணை கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பெருவின் மீச்சிறு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் நம்ம கண்டது மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு. இப்போ இந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்கக்கூடியது மீப்பெருவின் மீச்சிறு விதி. அதாவது மீப்பெரு நம்பர் எல்லாமே எடுத்துருந்துட்டு அதில் வரக்கூடிய மீச்சிறு வேல்யூவை எடுத்துருந்தணும். ஸோ இதில் மீப்பெரு மதிப்பு 27. தென் நெக்ஸ்ட்டு இதில் 25. அடுத்ததில் 23. அடுத்ததில் 32. ஸோ இந்த ஆர்டர்டு பேரில் சாரி இது எல்லாமே இந்த மாதிரி எழுதிட்டு இதனுடைய மீச்சிறு மதிப்பு என்ன? 23. ஸோ 23னுடைய கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன இருக்குது? இதனுடைய மாற்று நடவடிக்கை E3. ஸோ E3 என்பது சிறந்த மாற்று நடவடிக்கை ஆகும்.